2023-2024 தமிழ் பயிற்சி நூல் அரும்பு பருவம் 1 அழகு 3 எதுவும் கடினமில்லை 3.1 படம் பார்த்து பேசுவோம். மாணவர்களுக்கு இந்த படத்தை பற்றி ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு கதையை சொல்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி இந்த கதையை சொல்ல வைக்கலாம். அதில் ஒளிஞ்சிருக்க அந்த எங்கெல்லாம் அந்த ஆஇ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி வட்டம் பட செய்யணும். அப்படின்னு சொல்லி வட்டம் பண்ணணும். அதுமாரி 3.2 படத்திற்கு உரிய முதல் எழுத்தை வட்டமிடுவேன். கனி அ ஆமை அ இட்லி இஇஇ ஈசல் இஇஇ சொல்ல கேட்டு எழுதுவேன். அ இ ஆ இழுச்சிடுவேன். அப்புறம் 3.4 வந்து சொல்லிக்கொண்டே எழுதுவேன். அதை வந்து வரிசை மாணவர்களை எழுத வைக்கணும். அ இஇ மாணவர்கள் ஃபுல்லாக எழுத வச்சிருந்தோம். அழகு 4 நாங்கள் நண்பர்கள் படம் பார்த்து பேசுவோம். 4.1 இது வந்து ஏஏ உஏஏ அந்த வரிசையில் உள்ளதெல்லாம் அதெல்லாம் எங்கள் ஊருக்கு ஆருக்கு அப்படின்லாம் அந்த எழுத்துக்களை கண்டுபிடிக்கணும். அப்புறம் அந்த எலிலுக்கு எதனை வருது நல்லா அப்பா பேர் அப்பா எப்படி கொடுவாங்க எலி குட்டி அவரோட பேர் உலகநாதன் ஓ தாத்தா வந்து எழில் தம்பி ஏடு மலை அப்போ ஏ அடுத்தது பாட்டி வந்து எழில் கண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க எல் அம்மாவில் பாட்டி பேர் ஏ அடுத்தது அம்மா வந்து எழில்மா அப்படின்னு போடுவாங்க அப்போ ஊர்வசி அம்மா பேர் ஊ அப்படின்னு ஊ காமிக்கணும். அடுத்தது தங்க வந்து அண்ணான்னு சொல்கிறான் அவர் ஊர்மிளா ஊ அண்ணா. அடுத்த நண்பர்கள் வந்து எழிலான்னு கூடுவாங்க அப்படின்னா ஏஞ்சல் ஏ அடுத்து உமர் ஊ அப்போ இதில் என்ன இருக்குன்னா ஊ ஏ அதை வந்து மாணவர்களுக்கு சொல்லணும் சொல்லிவிட்டு அடுத்தது 4.2 படத்துக்கு உரிய முதல் எழுத்தை வட்டமிடுவேன். குண்டியல் ஊ ஊஞ்சல் ஊ ஊ ஊ அடுத்தது எறும்பு ஏ ஏ ஏ ஏழு அப்போ ஏ ஏ ஏ அப்படின்னு சொல்லி வட்டம் பண்ணணும். இதுவும் அதுபடி 4.3 சொல்ல கேட்டு எழுதுவேன். ஏ ஊ அப்படின்னு சொல்லி எழுதணும். 4.4 சொல்லிக்கொண்டே எழுதுவேன். ஊ ஏ மாணவர்களை எழுத வச்சாங்க. 4.5 பிடித்ததை வரைவேன். என்னதை பிடிச்சிருக்கோ அதை பார்த்து அதை வரைய வைக்கணும். அடுத்தது நானே செய்வேன். 1 ஊ எழுத்திற்கு உரிய படம் எது குறியிடுக அப்போ உண்டியல் டிக்கெட். 2 படத்தில் உள்ளவற்றின் முதல் எழுத்தை எழுதுக எறும்பு எலுமிச்சை அப்போ ஏ. அழகு 5 கண்டுபிடி இதில் உள்ள எழுத்துக்களை வந்து கண்டுபிடிச்சி வட்டம் போட்டிருக்கு. எழுத்துக்களை அங்கங்க கண்டுபிடிச்சி ஆளர்ந்து அவ்வரைக்கும் உள்ள வார்த்தைகளை கண்டுபிடிச்சி வட்டம் போட்டிருக்கு. 5.2 படத்திற்கு உரிய முதல் எழுத்தை வட்டமிடுவேன். 5 ஐ ஒளிபெருக்கி ஓ ஓனாயும் ஓ அவ்வையார் அவ் இதில் 5.3 சொல்ல கேட்டு எழுதுவேன். ஐ ஓ ஓ அவ் அப்படின்னு. அடுத்து 5.4 பொருத்தமான நிலை கண்டுபிடிப்போம் இணைப்போம். பொருத்தமானது சிங்கம் இது குரங்கு இது குரங்கு இங்கே தலையில் மேலே இருக்குல்லையா அது இது பொருந்தும். அப்புறம் 5.5 சொல்லிக்கொண்டே எழுதுவேன். ஆலேருந்து அவ்வரை உள்ள எழுதுகளை மாணவர்களை எழுத வச்சிடணும். ஐ ஓ ஓ அவ் அப்படின்னு சொல்லி சொல்லி மாணவர்களை எழுத வைக்கணும். அழகு 6 சின்னவின் பயணம் இதுலேயும் அதே மாதிரி அந்த கதையை மாணவர்களுக்கு சொல்லிவிட்டு அந்த எழுத்துக்கள் எங்கே எங்கே இருக்குன்னு சொல்லி மாணவர்களை கண்டுபிடிச்சி வட்டம் போட வைக்கணும். இக்கு இச்சி இட்டு இப்பு இத்து இரு எல்லாத்தையும் வட்டம் போட்டுட்டு அடுத்து இங்கே வந்து 6.2 படத்துக்கு உரிய மெய் எழுத்தை வட்டமிடுவேன் அப்படின்னு சொன்னால் இதில் கொக்கு அப்போ இக்கு 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 எலுமிச்சை இச்சி 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 முட்டை இட்டு 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 தொப்பி உப்பு
அடுத்தது வாத்து இத்து 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 நாற்று நா இட் 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 இதுவும் 6.3 சொல்ல கேட்டு எழுதுவேன். இக்கு இச்சி இட்டு இப்பு இரு இத்து 6.4 சொல்லிக்கொண்டே எழுதுவேன். இக்கு இச்சி இட்டு இத்து இப்பு இரு அப்படின்னு சொல்லி மாணவர்களை எழுத வச்சிருந்தோம். அடுத்தது நானே செய்வேன். ஒன்று வேறுபட்ட ஓர் இடத்தை வட்ட முடியாது, அதெல்லாம் ஓ என்பது ஓ அதனால் இது. அடுத்து 2 படத்திற்கு உரிய இடத்தை எடுத்து எழுதுக. இதுக்கு கொக்கு அப்போ இக்கு அப்போ எடுத்து எழுதணும். அடுத்தது 3 விலங்குகள் மட்டும் உள்ளது எது குறியிடுக. இதில் எங்கே இருக்குது, இதில் விலங்குகள் ஒரு பறவை இருக்குது, இது ஃபுல்லாக விலங்குகள், இது ஃபுல்லாக பறவைகள், அப்போ விலங்குகளுக்கு இதை டிக் அடிக்கணும். 4 கை விரல்களுக்கு விரல்களின் பராமரிப்பிற்கு பயன்படும் பொருள் எது, கை விரல் எது நகை வெட்டி அப்படி இதை டிக் அடிக்கணும். அழகு 7 எங்கள் தனித்திறமை. 7.1 படம் பார்த்து பேசுவோம். இந்த படத்தை பார்த்து மாணவர்களை பேச வச்சுட்டு விலங்குகள் என்ன இருக்குது அதில் எங்கே எங்கே இருக்கோ அதெல்லாம் மாணவர்களை வட்டம் போட வைக்கணும். வட்டம் போட மாணவர்கள் வந்து அதை சொல்லுவாங்க எங்கே இருக்குது அப்படின்னு. அந்த எழுத்துக்களை ஃபுல்லாக மாணவர்கள் வட்டம் போடணும். எங்கே எங்கே அந்த எழுத்துக்கள் இருக்கோ அந்த எழுத்துக்களை சொல்லவும் செய்யணும். இஞ்சி இன்னு இட்டு அப்படி சொல்லி மாணவர்கள் சொல்லி வட்டம் போட வச்சிருந்தேன். அடுத்து 7.2 வந்து படத்துக்கு உரிய மெய் எழுத்தை வட்டமிடுவேன். அப்போ சங்கு இங்கு இங்கு இங்கு, இது வந்து இஞ்சி 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 இஞ்சி, நண்டு இன்னு இன்னு இன்னு, பந்து இந்து 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 இந்து, மேகம் இம் இம் இம், மான் இன்னு 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 இன்னு. அடுத்தது 7.3 சொல்ல கேட்டு எழுதுவோம் எழுதுவேன். எதுனா இக்கு இங்கு இச்சி இன்னு இத்து இம்மு இன்னு. 7.4 சொல்லிக்கொண்டே எழுதுவேன். இங்கு இஞ்சி இன்னு இந்து இம்மு இன்னு அப்படி சொல்லி மாணவர்கள் எழுதுவேன். அப்புறம் 7.5 ஒன்று போல் உள்ள படங்களை கண்டுபிடித்து வட்டமிடுவேன். இதில் எது ஒன்று போல இருக்குன்னா இதுவும் இது தான் ஒன்று போல இருக்குது. அடுத்தது 8 இறகு யாருடையது. 8.1 படம் பார்த்து பேசுவோம். இந்த படத்தை பார்த்து பேசிட்டு அதில் உள்ள எழுத்துக்களெல்லாம் மாணவர்களை வட்டம் போட வைக்கணும். எல்லா எழுத்துக்களையும் மாணவர்களை வட்டம் போட வச்சணும். 8.2 படத்திற்கு உரிய மெய் எழுத்தை வட்டமிடுவேன். நாய்க்கு அப்படின்னா இ வேர் இரு இரு இரு. அடுத்து முயல் இலில் செவ்வந்தி இவ் 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 இவ். கேழ்வரகு இல் எழில் தேல் இல் 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 போட்டு 8.3 சொல்ல கேட்டு எழுதுவேன். ஈ இரு இல் இவ்வு இல் இல் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் எழுத வைக்கிறேன். அப்புறம் 8.4 சொல்லிக்கொண்டே எழுதுவேன். ஈ இரு இல் இவ் இல் இல் அப்படின்னு சொல்லி மாணவர்களை எழுத வச்சிருந்தோம். அடுத்தது 8.5 வரிசை முறையை எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெல் இருக்க இதுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து மாணவர்களை எழுத வைக்கணும். முதல்ல கொக்கு இருக்குது இக்கு, அதே மாதிரி இதில் குரங்கு இங்கு வரும், குரங்கு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து மாணவர்கள் அதை இக்கு இங்கு இச்சி இஞ்சி இட்டு இன்னு இட்டு இங்கு இப்பு இம் ஈ இர் இல் இவ் இல் இல் இர் இன் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் எழுத வச்சுருவாங்க. கொக்கு குரங்கு எலுமிச்சை ஊஞ்சல் பட்டம் நண்டு வாத்து பந்து பாப்பா மரம் நாய் இளநீர் முயல் செவ்வந்திப்பூ கேழ்வரகு வால் உற்று மான் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் அந்த வார்த்தைகளையும் சொல்ல வச்சிருந்தோம். 8.6 சொல்லிக்கொண்டே எழுதுவேன். இக்குங்கு இச்சி இஞ்சி இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம் ஈ இர் இல் யூ இல் இல் இர் இன் அப்படின்னு சொல்லி மாணவர்களை எழுத வைக்கணும். 8.7 விடுபட்டதை நிரப்புவேன் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, 3 இருக்குது. அப்போ இதில் என்ன வரும் அப்படின்னா வீடு வரும், வீடு எழுதணும். அடுத்தது இதில் என்ன வரும்னா ஒரு பலூனும் ஒரு பந்து, அதை எழுதி நானே செய்வேன். 1 இடத்திற்கு உரிய படம் எது குறியிடுக. இல்லை அப்போ எதில் வரும், மொயாலிட்டி கிடைக்கணும். 2 2 முறை உள்ள எழுத்தை எழுதுக. 2 முறைக்கு என்ன வருதுன்னா இன் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் எழுதணும். 9 எங்கே போகலாம். 9.1 படம் பார்த்து பேசுவோம். இதுலேயும் அதே மாதிரி எழுத்துக்கிற மாணவர்களை
எங்கேன்னு கண்டுபிடிச்சி வட்டம் போட்டு எழுத வட்டம் போட வச்சுட்டு கடைசியில் அதில் உள்ள படம் வற்றல் சணல் மஞ்சள் உயரம் ஆலமரம் நகரம் மத்தளம் தந்தம் பணம்பழம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிவிட்டு மாணவர்களை சொல்ல வைக்கணும். அதான் 9.2 வந்து கே முதல் ந வரைக்கும் எழுத்துக்களை கண்டுபிடிப்பேன் வட்டமிடுவேன், அந்த எழுத்துக்களை வட்டமிடணும். அடுத்தது 9.3 சொல்ல கேட்டு எழுதுவேன், எதுனாலும் மாணவர்களை சொல்லணும். ஆ ஏ கே ந ட ஏ ந அப்படி சொன்னோம்னா மாணவர்களை எழுதுவேன். 9.4 சொல்லிக்கொண்டே எழுதுவேன், கேங்க சங்க டன தன பம ய ரல வள ரன அப்படி சொல்லி மாணவர்கள் சொல்லி சொல்லி எழுதிக்கணும். அழகு 10 கேட்போம் கேட்போம், இதில் வந்து 10.1 படம் பார்த்து பேசுவோம். இதே மாதிரி இந்த விலங்குகளெல்லாம் சொல்லிட்டு அதில் உள்ள எழுத்துக்களையும் கண்டுபிடிச்சி பட்டம் போடணும். எல்லாம் காங்கா சாங்கான்னு வரும், அவ்வளோத்தையும் பட்டம் போடணும். அப்புறம் கீழே உள்ள எழுத்துக்களையும் நான் வானம் தாழ்பால் பாலம் காலம் சாம்பல் காளான் மாங்காய் அப்படின்னு சொல்லி மாணவர்களுக்கு சொல்லணும். 10.2 கா முதல் நா வரை உள்ள எழுத்துக்களை கண்டுபிடிப்பேன் பட்டமிடுவேன், அதே மாதிரி மாணவர்களை சொல்லி சொல்லி கண்டுபிடிச்சி எழுதிக்கணும். அப்புறம் 10.3 சொல்ல கேட்டு எழுதுவேன், இதே தான் சா டா நா அப்படின் சொல்லி மாணவர்களுக்கா அப்படி எதுனாலும் மாணவர்களை சொல்லி வச்சு எழுதிக்கலாம். அப்புறம் 10.4 சொல்லிக்கொண்டே எழுதுவேன், காணா சாணா டானா தானா பாமாயா ரா லா வா லா லா ரா நா அப்படின்னு சொல்லி மாணவர்களை எழுத வச்சேன். நானே செய்வேன், 1 படிப்பேன் டிக் செய்வேன். அப்போ கண் கயின் கண் அப்படின்னு சொல்லி டிக் அடிக்கணும். படம் பேடாயும் படம் டிக் அடிக்கணும். தாயின் தாயும் தந்தம் டிக் அடிக்கணும். 2 படத்தையும் சொல்லையும் இணைத்து எழுதுக, இது யார் பாப்பா பாப்பா வா பாப்பா வா, இது நாய் பார் இப்போ நாய் பார் அப்படின்னு எழுதணும். மகிழ்ந்து செய்வேன், 1 வந்து படத்திற்கு உரிய முதல் எழுத்தை திக்குறியிடுக, இதிலிருந்து ஒட்டகம் அப்போ ஓ போக்கு நேர டிக்கு. அடுத்தது 2 எழுத்தினை உரிய படத்தில் எழுதுக, ஊ ஊ என்னதுறோம் இது ஆமை இதுதான் உரல் ஊன்னு எழுதணும். அடுத்தது 3 இவற்றுக்கு சரியானது இது டிக் அடிக்க, இது கரெக்டு இது தான் குப்பையை கரெக்டாக குப்பை தொட்டில் போடுறத ரைட். அடுத்தது 4 படத்திற்கு உரிய சொல்லை வட்டமிடுவேன், படத்துக்கு பாப்பா என்ன செய்தால் நடனம் அப்படின்னு நடனம். அடுத்து 5 எழுத்துக்களை கொண்டு உருவாக்கும் சொல், எழுத்துக்களை கொண்டு பால் டிக் எடுக்கணும். அடுத்தது 6 மே எழுத்து தொடங்கும் சொல் எது குறியீடுக, மேனா மரம் அதுக்கு டிக் எடுக்கணும். 7 சொல்லிக்கு உரிய படத்தை டிக் செய்க, பட்டம் அப்போ பட்டம் எங்கே இருக்கு இந்த டிக் எடுக்கணும். அடுத்தது 8 படத்தில் உள்ளது எது பெயரை டிக் செய்க, அப்போ இது என்னது நாய் அப்போ இதை டிக் எடுக்கணும். அடுத்தது 9 எழுத்துக்கள் சொற்களை சொல்ல கேட்டு எழுதுக, எழுத்துக்கள்னால் கா இங்கு இச் எதுனாலும் சொல்லி மாணவர்கள் தான், சொற்கள் வந்து படம் சணல் அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். அடுத்தது 10 படித்து காட்டுக, ஆ இக்கு ந மா கின் கண் தா இத்தா தாத்தா ஈரா இல் இறால் அப்படின்னு சொல்லி மாணவர்களை சொல்ல வச்சுருங்க. இதோட பாடம் முடிஞ்சதுமா அருமை நிலை மாணவர்களுக்கு. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.